ப்ரோ, ஒரு சோலோ மேட்ச் வந்திருந்தேன், அந்த மேட்சை நீங்களே பாருங்கள். அந்த கேம் பிளே வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து நான் சொல்ல வர ஒரு ஸ்டோரி வந்து வேறு ப்ரோ. நம்ம வந்து லைஃப்பில் வந்து நல்ல ஒரு நண்பனை வந்து கெயின் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என் லைஃப்பில் என்ன சொல்கிறது, நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வேலைக்கு போனது வந்து சென்னையில் தான் ப்ரோ. வேலைக்கு போயிருந்தேன், வேலைக்கு போகிறதுலேருந்து அங்கே கிடச்ச ஃப்ரெண்டு தான் ப்ரோ எனக்கு. எனக்கு க்ளோஸாக இருக்குது, என் வீட்டு பக்கத்தில் க்ளோஸாக இருக்காங்க. அவங்க கூட எனக்கு வந்து அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு கதை ப்ரோ. அது வந்து நம்ப வச்சு அந்த மாதிரி பண்ணுவானுங்களே, அந்த மாதிரி பண்ணானுங்க, அது கூட எனக்கு பிரச்சனை. ஆனால் யாருன்னே தெரியாமல் வேலைக்கு போய் அங்கேண்டு ஒரு ஃப்ரெண்டு ஜாயின் ஆகி இந்த யூடியூப்பை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பிடிச்சி, எனக்கும் யூடியூப் நல்லா பிடிக்கும், அவனுக்கும் பிடிக்கும். ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் சும்மா ஏதோ ஒரு இதில் ஆரம்பித்து, டே ஃபஸ்ட்டெலாம் ஒரு 1K வச்சுருப்போம் ப்ரோ. 1K இல்லை, 500 கிட்ட வச்சுருப்போம் சப்ஸ்கிரைபரு. ஆனால் எப்பட்றா ஒரு வியூஸ் கூட வராது, 100 வியூஸ் கூட வராது எங்களுக்கு. நாங்கள் வந்து டெய்லியுமே எப்பட்றா டே ஒரு 100 வியூஸ் வந்தாலே எங்களுக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதே நினச்சிட்டு இருப்போம், 100 வியூஸ் போயிடுச்சுரா வெறியாக இருக்கிறா அப்படின்னு. ஆனால் போக போக ஒரு விடாமுயற்சி தான் ப்ரோ, எல்லாமே வந்து கம்பல்சரியாக நாங்கள் வந்து ஆனால் வீடியோ போடுறத மட்டும் விடவே இல்லை ப்ரோ. லாஸ்ட் வரைக்கும் எடிட் பண்ணி போடுறதாச்சும், நாங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் போட்டு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து வராத கமாண்டே இல்லை, எல்லா கமாண்டும் வரும். ஏன்டா திட்டுறானுங்கன்னு எனக்கே தெரியாது, அந்தளவுக்கு திட்டுவானுங்க. ஆனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் போக வந்து அதெல்லாம் என்னடா போங்கடாடி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு இந்த அளவுக்கு இப்போ வந்து நானே என்னோடய வீடியோ போட வந்தேன். வியூஸ் போதோ இல்லையோ நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட வந்துட்டேன். ஆனால் இந்த இடத்துல வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவான்னா, ஃபுல்லாக எப்போ பார் மோட்டிவேஷன் கொடுப்பான். இப்போ வரைக்கும் அவன் வந்து அவனால் லைவ் போட முடியல, அவனுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த என்ன நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆகிருக்கு அவனுக்கு, வீட்டு பக்கத்தில் ஏதோ பிரச்சனை ஆகிருக்கு. ஆனாலும் அவன் வந்து என்கிட்ட என்றைக்கும் வந்து லைவ் போட்டியாடா, அது பண்ணியாடா, இது பண்ணியாடா, என்றைக்கும் ஒரு ஃப்ரெண்டாக என்கிட்ட எப்போவுமே கேட்டு மாதிரி நான் போடுறேன்டா, நீ என்னடா பண்ணுற, நீ லைவும் போட மாட்டேங்கிற, அது பண்ண மாட்டேங்கிற, இது பண்ண மாட்டேங்க. நான் அவனை திட்டுவேன், அவன் வந்து என்ன சொல்லுவான், நீ போடுற, நான் வந்து வேலைக்கு போகிறேன்டா, எங்கள் வீட்டில் இப்படி தான் சுச்சுவேஷன் அப்படி இப்படி சொல்லுவான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ப்ரோ. நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஹாப்பியாக இருக்கானுங்க, ஜாலியாக அவனுங்க, என்ன யூடியூப்பில் இருக்கானுங்க, ஜாலியாக இருக்கீங்க, ஃபோன் வச்சுருக்கீங்க, அது வச்சுருக்கீங்க, இது வச்சுருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ப்ரோ. யாரும் எங்கள் அப்பா வந்து என்ன கோடீஸ்வரன்லாம் இல்லை ப்ரோ, எல்லார் வீட்லேயும் மிடில் ஃபேமிலி தான். எனக்கு வீட்டில் வந்து கூட சப்போர்ட் இருக்காது ப்ரோ. நம்ம வீட்டில் வந்து ப்ரோ நான் இப்படி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகாத வேலையே இல்லை ப்ரோ. உண்மையாக சொல்லணுன்னா நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டு படிப்போம் பாருங்கள், இந்த இடத்துல அதை வந்து பார்த்துக்கோங்க, ஃப்ரெண்ட் ஆயிடுவான் சோலோ மேட்ச்னால. அதுக்கப்புறம் சொல்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன். என்னை வந்து போகாத வேலையே இல்லை ப்ரோ, நான் வந்து எல்லா வேலைக்கும் போயிருக்கேன். இப்போ வந்து வீடு கட்டுற போவாங்கல்ல கல்லெல்லாம் தூக்கி, அந்த மாதிரி இதுக்கும் போயிருக்கேன் ப்ரோ. கொத்தனார் கூட கையாள் மாதிரி இங்கே அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி தூக்குறது அந்த மாதிரி கேன்லாம் போடுவாங்கள்ல, அதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் ப்ரோ. நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் அப்புறமா தான் லாஸ்ட்டாக தான் வந்து ஐடி ஒரு ஃபீல்டில் வந்து ஜாயின் பண்ணேன். எல்லா வேலையுமே கஷ்டப்பட்டுருக்கேன் சின்னதுலேருந்து, எல்லா வேலைக்குமே போய் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரோ இதெல்லாம் வந்து என் வீட்டில் யாருமே எனக்கு வாங்கி கொடுக்கல ப்ரோ. ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி தான், ஒரு லேப்டாப்பில் இருந்து எல்லாமே நான் வந்து நான் வேலைக்கு போய் நானாக வாங்கினது தான் எல்லாமே. நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவன் எல்லாமே வாங்கி வச்சுருக்கான் பெரிய ஆள் போல் அப்படி இப்படின்னு, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. எனக்கு அதை சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும், ஏன்னா நான் எப்போவுமே சிரிச்சுட்டே தான் இருப்பேன். கஷ்டமாக இருக்கும், என்னடா இப்படி. சரியா அவங்களுக்கு தெரியாது இல்லை, நம்மளோட சுச்சுவேஷன் நமக்கு தான் தெரியும். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அது வந்து உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது. நானாக சும்மா சொல்லிட்டு போவோம், என்ன ப்ரோ நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு, அந்த மாதிரி தான் என்னையும் சொல்லிட்டு போவானுங்க. ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ப்ரோ, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிறைய பேர் திட்டுவானுங்க, அதையும் தூக்கி போட்டு நீங்களும் உங்களாலேயே வந்து எல்லாமே ரன் பண்ண முடியும் ப்ரோ. யூடியூபர்னால் ஒன்றும் இல்லை ப்ரோ, டெடிக்கேஷனாக வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணாலே போதும். நானும் வந்து டெடிக்கேஷனாக பண்ணுறேன்னா எனக்கு தெரியல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ போடுவேன். எனக்கு பிடிச்சாலும் இதை வந்து எவ்வளோ பேர் லைக் பண்ணுறான்னு எனக்கே தெரியாது. கன்ஃபார்மாக 2-3 பேர் 5 பேர் 10 பேர் லைக் பண்ணாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வந்து வீடியோ கொடுக்கணும்னு தோணுது. இதில் உள்ள கேம் பிளே வந்து பேசுனா என்ன சும்மா போர் அடிக்கும், இங்கே போனேன் இங்கே வந்தேன் இப்படி அடித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லாமே அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்காது எனக்கே தெரியல. வேறு ஏதாவது ஸ்டோரி சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ப்ரோ. என்ன ஸ்டோரி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஸ்டோரி கரெக்டாக சொல்கிறேன், ஓகேவா?
ப்ரோ ரொட்டினா அப்படியே பேசிகிட்டே இருக்கிறதுனால வந்து தொண்டை வந்து கெட்டிக்குது ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து கன்ஃபார்மாக அதுக்கும் என்னால் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ப்ரோ, நல்ல ஒரு ஃப்ரெண்டை வந்து லைஃப்பில் வச்சுக்கோங்க ப்ரோ. நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணுறான்னா, நீ ஒரு விஷயம் பண்ண போகிற அதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கான். நீ விஷயம் ஒரு விஷயம் நீ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற, ஆனால் எதுக்குடா நீ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற, இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்கிறனோட, நீ வந்து நீ ஸ்டார்ட் பண்ணேன்னு வையேன், அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. எனக்கு வந்தது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃப்ரெண்டே பிடிக்காது ப்ரோ, ஃப்ரெண்டும் பிடிக்கும் யாருமே பிடிக்காது, தனியாக இருக்க தான் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஆனால் இவன் வந்து எப்படின்னு தெரியல, அப்படி வந்து டிஃப்ரெண்டு அவன் வந்து, நான் என்ன சொல்கிறது, நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோன்னு எங்களுக்கே தெரில. கடைசியில் அவன் வந்து சென்னை, நான் கன்னியாகுமரி, அங்கே வேலைக்கு போனதில் தான் அவன் எனக்கு ஃப்ரெண்டு வார்னிங்கு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்கு அப்படியே வந்து ஒரு விஷயம் செட் ஆயிடுச்சு. ஆனால் இனி வேலைக்கு போகிறேன் ஏதோ சொல்கிறான், வேலைக்கு போயிட்டு வீடியோ விடாதடா யூடியூப்பில் வந்து எப்படியாவது வீடியோ போடு, எல்லாமே பண்ணு, லைவ் பண்ணு, டைம் கிடைக்கும் போது பண்ணு. அவனும் போயிட்டான், நானே இனி எவ்வளோ நாள் இருப்பேன்னு எனக்கே தெரியாது ப்ரோ. இருக்கிற வரைக்கும் உங்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன்னோ இன்னும் உங்கள் கூடயே ஜாலியாக இருப்பேன் ப்ரோ. எனி டைம் நான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்கள் கூட தான் லைவில் இருக்கேன். சில நாள் மட்டும் வந்து கரெக்டாக இருக்க மாட்டேன், மற்றபடி உங்கள் கூடயே தான் லைவில் பேசிட்டு உங்கள் கூட மட்டும்தான் இருப்பேன். எப்போவுமே ஜாலியாக இருக்கும், சில ஃபன்னாக இருக்கும், சில டைம் வந்து கடுப்பாக இருக்கும். எல்லாமே உங்ககிட்ட தான் வந்து ஷேர் பண்ணும். எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் லைவ் போட்டு தான் அப்புறம் ஃபன் பண்ணிட்டு இருப்போம் உங்கள் கூட. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து இவ்வளோ 60K ஃபேமிலி வந்து வரப்போகுது, கூடிய சீக்கிரம் வந்து 100K அடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ப்ரோ. ஆனாலும் விடமாட்டேன், எனக்கெல்லாம் சில டைம் தோணும் எதுக்குடா நம்ம அப்படின்னு. ஆனாலும் கொஞ்சமாக அப்படியே வெளில போயிட்டு லைட்டாக மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணிட்டு மறுபடியும் விடமாட்டேன் ப்ரோ. எனக்கு பிடிக்கும், நான் யூடியூப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சின்ன வயசுலேருந்து எனக்கு யூடியூப் வந்து கொஞ்சம் இஷ்டம், கேமும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பப்ஜி தான் ஆடிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீ ஃபயர் விளாட ஸ்டார்ட் பண்ணி, என் ஃப்ரெண்டு இவன் ஃப்ரீ ஃபயர் விளாடுவான், இவன் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃப்ரீ ஃபயரை வந்து கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அவ்வளோதான் ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த விஷயத்தில் நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான் ப்ரோ, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களை என்கரேஜ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான்னா அவனை வந்து லாஸ்ட் வரைக்கும் கைவிடாதுங்க ப்ரோ. நீங்கள் என்ன தான் உயரத்துக்கு போனாலும் அவனுக்காக வந்து எப்போவுமே வந்து பழச வந்து மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ப்ரோ. நான் வந்து 500 இருக்கும்போது எனக்கு சப்போர்ட்டாக இருந்தான், இப்போவும் 60K போக போகிறேன், ஆனாலும் எனக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு அவனுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கான் ப்ரோ. உங்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு இல்லை, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கான் எனக்கு. எப்பயாச்சும் போடுறா, லைவ் போடுறா, இது பண்ணுறா நிறைய விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஆனால் அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. அவனுக்கும் நான் வந்து ஓரளவுக்கு நான் சப்போர்ட்டாகலாம் இல்லை ப்ரோ, நான் வந்து அவனை வச்சு ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வந்து இருக்கா என் கூட. இந்த விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தானா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாராச்சும் ஃப்ரெண்டு இருக்காரா, ஃபன்னும் பண்ணுவான் அதே மாதிரி காமெடியும் பண்ணுவான். நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் ஆனால் வந்து அவ்வளோ சண்டை போட மாட்டோம், சண்டை போட்டாலும் வந்து ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் சண்டையெல்லாம், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் கேம் விளாட்றதுக்கும் சரி தான் ப்ரோ, எனக்கும் அவனுக்கு எப்போ பாரு சண்டை வரும், அடி என்னடா ஆடுறாடி, ஒழுங்காக ஆடுற, கவர் கூடுறா, அது கூடுறா, இது கூட ஏ போடாடி அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி 1000 சொல்லாலும் ஃபன் பண்ணுறதுல அவனை மிஞ்சி ஆளே இல்லை. அவனும் நானும் வந்தோன்னா எனக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் ப்ரோ, லைவ் போடாமல். அவனும் லைவ் போடல, எல்லாருமே என்கிட்ட கேட்டுரு ஏன் ப்ரோ வார்னிங் லைவ் போடல அப்படின்னு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, அவனுக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் வருவான்னு சொல்லுவேன், அது உண்மைதான், அவனுக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் வருவான். கடைசியில் ஒன்றே ஒன்று தான் ப்ரோ, ஒரே ஒரு ஃப்ரெண்டு லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட இருக்கானா அவனை வந்து கைவிட்டுறாதுங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ இந்த ஸ்டோரியில் சொல்ல வந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரி சொல்லலாம்னு சொல்லுங்கள்.